தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாடக்கர் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, காய்கறி கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய சவுச்சவ் பயன்படுத்தி எப்படி வந்து அந்த செடி வந்து வளர்க்குறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல கார்டனிங் மரம் செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த செடி வந்து எப்படி வளர்க்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ரெண்டு சவுச்சவ் வந்து எடுத்திருக்கேன், ரெண்டுமே காய்கறி கடையிலேருந்து வாங்கினது தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை வந்து வெளியவே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குது, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து இந்த விதை இருக்குல்ல, அதை மட்டும்தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம செடி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை வந்து அப்படியே முழுமையாக வந்து செடி வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஏன் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து வேஸ்ட்டாக மண்ணில் தானே போகும். ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு விதையை மட்டும் நான் செடி வளர்க்குறதுக்கு வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போதும் சரி, இல்லைனா கைகளால் எடுக்கும்போதும் சரி, அந்த விதை வந்து கொஞ்சம் கட்டாகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு செடி வந்து சரியாக வந்து முளைக்காது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எடுக்க வரல அப்படின்னா, முழுமையாக அந்த காயை அப்படியே கூட நீங்கள் செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மண்ணில் வைக்கிறதா தான் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த விதையை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். விதை வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, எந்த ஒரு கட்டை எதுவுமே ஆகலை. இதே மாதிரி நம்ம இன்னொரு காய் இருந்துச்சுல, அதில் இருக்கக்கூடிய விதையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து ரொம்ப சின்ன விதையாக இருக்குது. இது வந்து முளைக்குமா என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதைகள் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய விதையை தரமானதாக இருக்குது, இன்னொன்று வந்து பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வந்து ரெண்டுமே வச்சு பார்க்கலாம். மண்ணை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண மண் எடுத்துருக்கோம், கீழே வந்து உரங்களெல்லாம் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன உரங்கள் இருக்கோ அந்த உரங்களெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு விதையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம லேசாக வந்து மண் வந்து தூவிக்கலாம். நம்ம இந்த விதை வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலோட்டமாக தான் வைக்கணும். ரொம்ப ஆழமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து சரியாக முளைச்சி வந்து வராது. ஸோ மேலே வச்சுட்டு கொஞ்சமாக அந்த மண்ணை வந்து தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைலாம் விடணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதுக்கப்புறமா ஒரு தடவை வச்சா கூட பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு நாளைக்கு அப்புறமா நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கொஞ்சமாக முளைச்ச மாதிரி தெரியுது, இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்குள்ள அடிதான். ஒன்று வந்து இலைகளோடு இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த வேர் மட்டும்தான் நமக்கு வந்து வர்றது மாதிரி தெரியுது. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை அதுவும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக 10 நாள், அதாவது இந்த விதை வச்சதுலேருந்து நான் 10வது நாளில் வந்து இதை வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் நம்ம அழகாக வந்து வந்திருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகளும் நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி அந்த நூல் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குச்சி இல்லைன்னா வேறு செடி இருக்குன்னா அதில் வந்து படர்ந்து வளர்கிறதுக்காக தான் அந்த இது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த செடி வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு குச்சி சப்போர்ட்டெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கணும். ஸோ அதில் தான் அந்த செடி வந்து படர்ந்து கொடி மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதே மாதிரி நீங்களுமே கட்டாயமாக உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி கடையிலேருந்து சவுச்சவ் கிடச்சி அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக செடி வந்து உங்களுக்குமே முளைக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாடக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.